வெல்கம் டு கேரட் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன செய்ய போறோம்னா வெஜிடபிள் கேஷ்யூ பக்கோடா. இது வேறான காம்பினேஷன் வரப்போகுது. தேவையான பொருட்கள் முருங்கைக்காய், கேஷ்யூ நட், வெங்காயம், கேரட், பீன்ஸ், கடலை மாவு ஒரு கப், மிளகாய், இஞ்சி, அரிசி மாவு, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி. சின்ன பசங்க முருங்கைக்காய் சாப்பிட்றக்காண்டி இதை முருங்கைக்காய் சேர்க்குறாங்க. குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். வேக வச்ச முருங்கைக்காய் வந்து ஜெல்ல எடுக்கலாம். முருங்கைக்காய் நல்லா வந்திருக்கு பாருங்க, ஆனால் தான் ஸ்பூனை வச்சு எடுக்க முடியுது. ட்ரம்ஸ்டிக்கில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, கால்சியம் இருக்கு. இது பிளட்டை பியூர் பண்ணுது. எதிர்ப்பு சக்தி நிறைய உள்ளது. லங்ஸ் ப்ராப்ளமை கிளியர் பண்ணுது. ஸ்கின் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது. மிளகாவை கட் பண்ணி உள்ள சேர்க்குதாங்க. சேர்க்க போதும். ஆனியனை சேர்க்கலாமா? அரிசி மாவும் கடலை மாவும் சேர்க்கலாம். சால்ட்டை உள்ள சேர்க்கலாங்க. மஞ்சத்தூள சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் சேர்த்துக்கலாமா? சீரகம் சேர்க்கலாம். காண்டி சோம்பு சேர்த்துக்கலாம். கேஷ்யூ சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கலாம். போடலாமா? தண்ணி தேய்க்க வேண்டாம், முருங்கைக்காய் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா பிசைஞ்சுக்கலாமா? செம பஞ்சிங்காக இருக்கும். சில்லி பவுடர் இருக்குது, மிளகாய் இருக்குது, இஞ்சி இருக்குது, கேஷ்நட் இருக்குது. முருங்கைக்காவியை நைஸாக உள்ள சேர்த்துட்டாங்களே. சத்துனா சாப்பிட்டு தானே ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்மளோட பக்கோடாவை போடலாமா? செம ஃப்ளேவர்.
முருங்கைக்காவும் கேஷ்நட்டும் சேர்ந்த பக்கோடா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எக்ஸ்ட்ரா வாழைப்பூவையும் சேர்க்கலாங்க. பக்கோடா பாட்டு ரெடி ஆயிட்டு. வா, பூ பக்கோடாவை ரெடி பண்ணலாமா? இதை வாழைப்பூ, பீன்ஸு, கேரட்டு, முருங்கக்காய், கேஷ்நட் எல்லாத்தையும் சேர்த்துட்டாங்களே. எல்லாத்தையும் இன்டெரக்டாக பக்கோடா கொடுத்துட்டாங்க. சத்தான சுவையான தரமான பக்கோடா ரெடி. இந்த பக்கோடாவை வீட்டில் இருக்க கிட்ஸுக்கு செஞ்சுக்கோங்க. செம டேஸ்ட்டு, செம பஞ்சிங். எழுத்தி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. கேட் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பேருக்கான தட்டுங்க.